Welcome to my channel. Today's topic is advantages of sole proprietorship. First advantage of sole trader na enadna easy formation, adhaadu no legal formalities vandu required kadaiyadu. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனே தேவை கிடையாது. ஆனால் சர்டின் டைப் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ ஃபுட் பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து லைசன்ஸ் வாங்கணும் ஃபுட் அத்தாரிட்டிஸ்டேருந்து. ஸோ இப்போ சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் என்னென்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறமேட்டு வந்து என்ன ப்ரொவைடட், நம்மளுக்கு நல்ல ரிசோர்ஸஸ்லாம் இருந்து நம்ம நல்ல வந்து வி ஆர் ஏபிள் டு என்டர் இன் டு கான்ட்ராக்ட்ஸ்னால் அப்புறம் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுதான் வந்து சோல் ட்ரேடர் பிஸ்னஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இன்சென்டிவ் டு ஒர்க் ஹார்ட். அவர் வந்து நிறைய உழைப்பார். எதுக்காக நிறைய உழைப்பார்னா, அவர் தான் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல், இஎஸ் கான்ட்ரிபியூட்டட் என்டையர் கேபிட்டல். ஸோ எல்லா ப்ராஃபிட்ஸும் அவரை தான் வந்து சேரும். ஸோ அதனால் அவர் இன்னும் உழைச்சா அவருக்கு இன்னும் நிறைய ப்ராஃபிட் வரும். அதனால் அவர் வந்து கடுமையாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்ஸை. சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து ஸ்மால் கேபிட்டல் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து தேவைப்படும். ஆனால் சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரெடிட் ஸ்டாண்டிங், திஸ் இஸ் அன் அதர் அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். கிரெடிட் ஸ்டாண்டிங்னா என்ன? சப்போஸ் வந்து பிஸ்னஸ் டெட்ஸ் எல்லாம் வந்து பே பண்ண முடியலன்னா அப்போ என்ன ஆகும்னா, சோல் ட்ரேடரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பிகம்ஸ் லயபிள். சோல் ட்ரேடரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை எடுத்து கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும், எல்லாருக்குமே வந்து தைரியம் இருக்கும், அதாவது பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கிரெடிட்டர்ஸ் எல்லாம். ஏன் அவங்க ரெடியாக இருப்பாங்கன்னா, இன்கேஸ் வந்து சோல் ட்ரேடரால் அவரோட கடனை அடைக்க முடியலைன்னா அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எடுத்துக்கலான்ற தைரியம் இருக்கும். அதனால் வந்து என்ன ஆகும்னா, சோல் ட்ரேடரால் ஈஸியாக வந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய வந்து வாங்க முடியும். இதுதான் வந்து கிரெடிட் ஸ்டாண்டிங். கிரெடிட் ஸ்டாண்டிங் தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ஸ் இஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஹெல்ட் லயபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் பிஸ்னஸ் டெட்ஸ், யூ கேன் கெட் மோர் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். தட் இஸ் கால் கிரெடிட் ஸ்டாண்டிங். சோல் ட்ரேடர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அதாவது கஸ்டமர்ஸோடு அவருக்கு வந்து பர்சனல் கான்டாக்ட் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவரால் ஈஸியாக கஸ்டமரோட டேஸ்ட் என்ன, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன, அதை வந்து அவரால் நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். சோல் ட்ரேடர் கேன் ஈஸிலி அட்ஜஸ்ட் டு தி சேஞ்சிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். இப்போ சப்போஸ் வந்து இப்போ COVID-19 பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து நிறைய வந்து சேல் ஆகிட்டே இருந்தது. ஸோ வந்து அப்போ என்ன வந்து ரெக்குயர்மெண்ட்ஸோ அதை தெரிஞ்சிட்டு சோல் ட்ரேடர் வந்து பிஸ்னஸ் வந்து செய்வார். ஸோ இஸ் தட் மச் ஃப்ளெக்சிபிள். அதனால தான் வந்து சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு கிரேட் அட்வான்டேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.